இருட்டு ஒரு சேஞ்ச். ரொம்ப நாளாக வந்து டைரக்டராக தான் வந்து ஸ்டேஜில் நின்றுருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி ஒரு நடிகராக வந்து இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு எந்த வித ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இல்லாமல் வெளிப்படத்தில் வந்து ஒன்லி ஒரு நடிகனாக மட்டும் நடித்தது. ஆக்சுவலாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா விடிவி சார் தான். அவர் தான் என்னை வந்து படம் பண்ணோன்ட்டு பண்ணார். அப்போ விடிவி சார் பண்ண என்ன பண்ணால் சேஃப்டி பெட்டாக நான் சொன்னேன், ஒரு ஆர்எஸ் ஜானர். ஏன்னா எனக்கு டைரக்டராக எடுக்க முடியாத சில விஷயங்கள் துரை சார் சொன்ன மாதிரி என்னோட டேஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது, நான் எடுக்கிற படங்கள்னு ஒன்று இருக்குது. என் படங்கள்னு வரும்போது நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு க்ளீன் அண்ட் க்ளீன் ஆர்எஸ் படம் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை. பட் நான் பண்ணும்போது இட் ஷுட் பி அந்த அரண்மனை மாதிரி எல்லாம் கலந்து தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போது வீட்டிங் சார்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்ஆர் படம் மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு டைரக்டர் தான் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பயந்த விஷயம்னா கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து வெளிப்படம் நடிச்சு முடிச்சதுன்னா ஒரு ஸ்டேஜில் சில எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு கொஞ்சம் டைரக்டர்ஸோடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணி வெளிப்படமே எதுவுமே பண்ணல. நான் இந்த நடுவில் ஒர்க் பண்ண படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை நான் என்னோட டைரக்ஷனில் பண்ணேன். ரெண்டு அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2 என்னோட டைரக்ஷன். அப்புறம் முத்தன கத்திரிக்கை படம் பார்த்தீங்கன்னா வெங்கட் என் கூட என்னோட கோ டைரக்டர் ரைட்டர் அவர் எல்லாமே அவரும் பண்ணார். ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நான் இருந்தேன் ஒரு நடிகன்கிற பார்ட்டில் மட்டும். அப்போ தான் அந்த டைரக்டர் யாருன்னு பேச்சு வந்தபோது துரை சார் பற்றி விடிவி சார் சொன்னார். எனக்கு உண்மையாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா துரை சார் படம்லாம் பார்த்துருக்கேன், ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஒரே சின்ன பையன் என்னென்னா சரி நம்ம ஏதாச்சும் சொன்னால் தப்பாக இருந்துச்சு வரா. ஏன்னா ஒரு நல்ல திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பயந்தேன். பட் விடிவி சார் சொன்னார், இல்லை சார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நீங்கள் பழகி பாருங்கள் தெரியும்னாரு. ஆனால் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இருக்கிற நான் வச்சுருந்த இமேஜுக்கும் அவரோட பிஹேவியர் அவரோட கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் படம்லாம் பார்க்கும்போது தொட்டி ஜெயிலாம் பார்த்து ஏதோ பயங்கர வயலண்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு நினச்சோம். ஒரு அப்புறம் கொஞ்சம் அரகண்டாக இருப்பாரோ கா இதன்னு பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ் சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு. ஏன்னா எனக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக ஒரு ஆரர் மூவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா தமிழில் அது ரொம்ப ரேராக தான் அந்த ஜானர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக துரை சார் இருப்பார்னு நினச்சேன். அவர் முதல்ல தயங்கினார், நான் ஆரர் படமே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரைனிங் மாதிரி நிறையா படம்லாம் பார்த்து அப்புறம் ஸ்கிரிப்டில் அவர் உட்காந்தார். அவருக்கு நல்ல டீமாக எல்லாம் அமைஞ்சது, முக்கியமாக இந்திரா சௌந்தரா சார்லாம் என்ட்ரி ஆன போது அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்தார். ஆனால் நானே எதிர்பார்க்கல. அவர் பிடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நானும் துரை சார் தான் பேசிகிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம்னு நினச்சோம். விடிவி சார் தெளிவாக சொல்லிட்டார் அது எங்கே வாழுதுங்கிறது வரைக்கும், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுன்னு. பட் அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் படத்தில் மட்டும் இல்லை, இந்தியன் மூவி இந்திய படங்கள் எதுலேயுமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்ததில்லை. ஒரு ஆர்ஆர் படத்தில் வந்து ஒரு இஸ்லாமிக் பேக்ரப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் துரை சார் அதை பற்றி சொல்லும்போது படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நிறைய ரியல் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜானர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நிறைய எடுத்திருக்க வழியே நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரியே அந்த படம் வந்து எப்படி ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படி வந்துருக்கு. ரொம்ப நான் மிரண்டேன் ஆக்சுவலாக. படத்தோட ஃபைனல் ஒரு சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்ட வந்து ஒரு அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்த படம். இருட்டு உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு துரை சாருக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக நானே வந்து ரொம்ப ஆசை அடுத்த படம்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணுற ஒரு டெக்னீஷியன் இந்த படத்தில் பார்த்தேன். ஒரு கிச்சா கேமராமேன், அதாவது கேமராமேன்னா பயங்கர ஹெக்டிக் ஜாப் ஆக்சுவலாக. டென்ஷனாக கத்திட்டு இருப்பாங்க, எப்பவும் சிரிச்ச மூஞ்சி. கேமராமேன் வேலை மட்டும் இல்லாமல் ஆர்டி பண்ண வேலையும் பார்ப்பாரு, ப்ரொடக்ஷன் வேலையும் பார்ப்பாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை செய்வார். அந்த மாதிரி நல்ல கேரக்டர். அவர் கொடுத்த குவாலிட்டி நானே என்ன பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ அந்த அளவுக்கு கிச்சா வந்து பெரிய பலம். அதே மாதிரி சவுண்ட் சைடில் வழக்கமாக அந்த டைலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லாம் போட்டு அப்படி இப்படி மிரட்டி தான் பயமுறுத்தணும். அப்படிலாம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே அவர் ஆகட்டும், மிஸ்டர் விஜய் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் வந்து கூட கிரீஷ், கரெக்டாக எங்கே வாசிக்கணுமோ அங்கே. ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டாண்டர்டில் அது வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சாக்ஷி, விமலா ராமன்,
முக்கியமாக விடிவி, யோகி பாபு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பங்களிப்பு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து ஒரு நடிகனா என்னோடய கம்ஃபர்ட் சோனில் தான் இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ஷன் நடிப்பேன், இல்லைனா என் அசிஸ்டன்ஸ் டைரக்ஷன் நடிப்பேன். ஸோ போனோன்னே நம்ம என்ன நடிக்கிறோமோ அதான் நடிப்புன்னு நினச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு நாள் போனோன்னே ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு தான் போனேன். ஏன்னா முதல் தடவையாக வந்து புது எனக்கு தெரியாத ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். சரி அப்படின்னு நம்ம தான் ஒரு நிறைய படம் பண்ணிட்டோமே நடிச்சு பண்ணிடலான்னு போனோடனே முதல் படத்து முதல் ஷாட்டே ஒரு சாதாரண ஒரு அளவு தான் சொல்லணும். அதுக்கு 20 டேக் சொன்னார், இல்லை சார் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுங்க, அந்த அலோவில் அந்த லோவில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும் ரேஞ்சில் எல்லாம். நானும் வீடியோ சார் ஒருத்தர் பார்த்துட்டோம், ஒவ்வொரு டேக்கும் 10 டேக்கு ஐயோன்ட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு. இது போக குறைக்கு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஸ்கேப்பு ஊட்டியிலேருந்து டைரக்டர் திட்டு வாங்கி, அப்புறம் ஒரு 3 பேர் இருந்தாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உண்மையாகவே டைரக்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட்டாக அந்த சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2-3 நாள்லேருந்து எனக்கு அவரோட கிராஃப்ட் ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிது. எதுவுமே அவருக்கு திருப்தி வர்ற வரைக்கும் விட மாட்டார். அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், இப்போ என்னையெல்லாம் வந்து பயங்கர மரியாதை கொடுப்பார் பிஃபோர் ஷூட். அந்த ஷார்ட்டில் வந்துட்டால் நான் ஒரு நடிகன் அவர் மனசில் நினைக்கிறது தான் கொடுக்கணும். அவர் நிறையா இன்டர்வியூலாம் சொன்னார் எங்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு. நடிகனாக வந்து நான் வந்து முதல் தடையாக வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் நியான்சன்ஸ் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான எக்ஸன் டைரக்டர் டெக்னிக்லி, ஸ்கிரிப்ட் வைஸ், கேரக்டர் வைஸ் எல்லாமே. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு டாப் டைரக்டர் சிஸ்டில் உட்கார வைக்கணும்னு நான் மனதார ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அவர் வணங்குற அல்லாஹ், நான் வணங்குற முருகன், ரெண்டு பேரும் வந்து அதுக்கான அருள் வழங்கணும். ஸோ இருட்டு படம் வந்து ஒவ்வொரு சீன் ஆகட்டும், நீங்கள் படம் பார்க்கும்போது எஜ்ஜு நுனியில் இருப்பீங்க. எனக்கு நான் நிறைய ஆரர் படம் பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் ஆரர் படம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ட்ரைலர்லேயே நிறைய ஷார்ட்ஸ் வரும். எல்லாத்தோட நான் அதிசய பண்ண வச்சது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது பாரு துரை சார், அந்த விஷயம் அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பே லெவலெலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க சப்போர்ட் வேணும். அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இந்த காலத்தில் படத்தோட ரிலீஸ், அது ஓப்பனிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது ஓப்பனிங் நீங்கள் எழுதுறது, அதுக்கான ரைட் அப் கொஞ்சம் பில்டப்லாம் நல்லா கொடுத்து இந்த படத்தையும் எங்களையும் என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ.